இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் அண்மை காலமாக கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது. நாள் ஒன்றுக்கு சுமார் 3000 நெருங்கிய எண்ணிக்கையில் கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்படுகிறது. அதேபோன்று தமிழகத்திலும் ஒரு சில மாவட்டங்களில் கொரோனா தொற்று என்பது அதிகரிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நேற்று வரை 186 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருந்த நிலையில் இன்று இந்த கொரோனா தாக்குதல் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரம் என்ன? அதாவது கடந்த 2019 உலகம் முழுவதும் கொரோனா தொற்றானது பரவத் தொடங்கியது. இதனையடுத்து தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தடுப்பூசி இந்தியாவில் பெரும்பாலான மக்களுக்கு செலுத்தப்பட்டு தற்போது கொரோனா கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் கொரோனா பரவத் தொடங்கி இருக்கிறது. இது பொதுமக்களிடையே லேசான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த தொற்றின் எண்ணிக்கையும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்தியா மட்டுமல்லாமல் அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இந்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் இதுவரை 18 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இதனையடுத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதி கேபிசி நகர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்ற முதியவர் கடந்த சில தினங்களாக காய்ச்சல் காரணமாக கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவர் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்திருக்கிறார். இதனையடுத்து அவரது மனைவிக்கு பரிசோதனை செய்ததில் அவரும் அதாவது பணத்தால் 78 வயதான அவரும் கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரும் தற்போது கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களையும் கண்காணித்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் குடியிருந்த பகுதியான வெள்ளக்கோவில் பகுதிகளிலும் தற்போது கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு தொடர்ந்து சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி.